கமதேனு மேட்ரிமோனி சார்பில் பாளையங்கோட்டையில் வரன் சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றது. பாளையங்கோட்டை வஉசி திடல் அருகில் அனைத்து சமுதாயத்தினரும் திருமண தகவல் பரிமாற்றத்திற்காக காமதேனு மேட்ரிமோனி 12/3/2020 துவக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 6/12/2020 ஞாயிற்றுக்கிழமை முதலியார் சமுதாயத்திற்கான வரன் சந்திப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது. இந்நிகழ்ச்சியில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் வசித்து வரும் முதலியார் சமுதாயத்தினர் பெருமளவில் கலந்து கொண்டு வரன்களை தெரிவு செய்தனர். நிகழ்ச்சியில் இசையாசிரியர் திரு நவநீத கிருஷ்ணன் அவர்கள் இறைவணக்கத்துடன் நிகழ்ச்சி துவங்கியது. காமதேனு மேட்ரிமோனி நிர்வாக இயக்குனர் மருத்துவர் திரு அர்ஜுனன் வரவேற்புரை வழங்கினார். மாவட்ட மைய நூலக முன்னாள் நூலகர் முனைவர் திரு முத்துகிருஷ்ணன் நிகழ்வுகளை தொகுத்து வழங்கினார். 200 வரன்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டன. இயக்குனர் திரு சங்கர சுப்பிரமணியன் நன்றியுரையுடன் விழா நிறைவு பெற்றது. தாரக மந்திரத்தை தன்னுடைய குறிக்கோளாக எதையும் எதிர்பாராமல் ஒன்று வேண்டாம், இருமனம் இணைய வேண்டும், இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். அந்த மந்திரத்துக்கு சொந்தக்காரராக விளங்கக்கூடிய அத்துணை நெஞ்சங்கள், குறிப்பாக அண்ணா அர்ஜுன் அவர்கள், அவர்களுடைய இளவல் சங்கர சுப்பிரமணியன் அவர்கள், நமது நூலகர், நல் நூலகர். அவர் மட்டும் சென்னையில் இருந்திருந்தால் அவர் எங்கோ இருப்பார். திருநெல்வேலியில் இருப்பதனால் நமக்கு இருக்கிறது. எல்லாம் இருந்தாலுமே அதுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணும். அண்ணா இருக்க வேண்டிய இடம் சென்னை இல்லை, ஆனால் அவர் நெல்லையில் இருக்கிறார். அவர் அதிகம் படித்தவர், என்ன தேவையோ அதை கொடுப்பவர். தேவையை அறிந்து கொடுப்பது தான் தெய்வத்தினுடைய கடமை, அதை அவர் செய்கிறார். நமது இந்தியா சிவில்ஸில் வேலை பார்த்து அண்ணாவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஸ்ரீமான் நம்பி நாராயணன் அவர்களையும் மற்றும் வந்திருக்கும் பெரியோர்களையும் வருகை நம்மளுக்கு மகிழ்ச்சி அடைந்தது. இது என்னன்னா, அண்ணாவோ மருத்துவத்துறை, இந்த மருந்து அப்படின்னு சொன்னாலே வள்ளுவன் தான் ஞாபகம் வரும். அந்த வள்ளுவ பேராசன் என்னெல்லாம் சொன்னாரோ அத்தனையும் அவர் செய்து கொண்டு இருக்கின்றார். அதில் அறம், பொருள், இன்பம், இந்த மூன்றும் அறத்தையும் பொருளையும் தான் பாடி நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இன்பத்துப்பால் என்று சொல்லக்கூடிய காமத்துப்பாலில் தான் அவன் சொல்லாதது எதுவுமே கிடையாது. ஆக அது உண்மையான ஒரு அந்த அமைப்புக்கு சொந்தக்காரராக விளங்கினார். அவர் அதையெல்லாம் விட்டுட்டு சமுதாயப்படியே ஊருக்கு உழைக்கிறல் யோகம் என்று பாரதி கூறியதை தன்னகத்தை கொண்டு வெளியே தெரியாது, அவருடைய ஆற்றல் எங்களுக்கு தான் தெரியும். குன்றின் மேல் இட்ட விளக்காக இருக்க வேண்டியவர் இல்லை, வேண்டாம், குணமே போதும். குணமா குலம், குலமா குணமா என்று சொல்லுவார்கள். இங்கே எனக்கு குணம் போதும், குணம் வேண்டாம், அதாவது என்னை சார்ந்தது வேண்டாம், நான் ஊருக்கு உழைக்கிறேன் என்று அல்லும் பகலும் மனவரதமும் துதித்தார். கல்லும் பாடாதோ கவி என்று அந்த கம்பன் சொன்ன நினைவு எனக்கு இங்கே வருகிறது. ஆக அவர்களையும் நான் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் பேசிக்கிட்டே இருப்பேன், அது வேறு விஷயம். ஆனால் டிசம்பர் 6 என்று அண்ணா சொன்னார்கள், அதை அப்படி லைட்டாக அப்படி விட்டு விட்டாங்க. உண்மைதான், பேருந்துகள் சரியாக இயங்காது, காரணம் உங்களுக்கு தெரியும். இந்த டிசம்பர் 6 வந்து இதுலேருந்து அவை குறிப்பிலேருந்து நாங்கள் எடுக்கணுங்கிறது தான். இருந்தாலும் என்னென்ன சொல்லிடணும்ல, பாபர் மசூதி எடுத்த நாள் அப்படின்னு அவங்க கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் எடுத்துடணும். அதெல்லாம் ஒரு சில சாதாரண சம்பவங்கள், இடிபட்டது எத்தனையோ இந்து கோயில்கள், அது வேற விஷயம், அதெல்லாம் மறந்துடணும். ஆனால் அதுவும் அரசாங்கம் ஓட்டு வேணும்ல, அதுக்காகவே இப்போ நம்ம நெடுங்கிடிய மாதிரி, அதுக்காகவே அரசாங்கம் என்ன செய்யணும்னா அதையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அந்த காவல்துறை எல்லாம் இல்லைன்னா, நீங்கள் சொன்ன அண்ணா சொன்ன மாதிரி எனக்கும் அந்த நினைவு இருந்தது, மறந்துட்டு கனவு ஏன் வந்தது அப்படின்னு ஒரு பாட்டு, அத பருவம் பொல்லாதது பள்ளி கொள்ளாததுன்னு ஒரு பாட்டு, அழகான பாட்டு. நீல நயனங்களில் ஒரு நீண்ட கனவு வந்தது. இதுக்கு பிரேக்கே இருக்க கூடாது. தினம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையா கண்டிப்பா ஏதாவது ஒரு வரன், அந்த அதை சார்ந்த சம்பவங்கள் அப்படிங்கிறது, தொய்வு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ததுதான் சரி.
ஆயிரம் ராமன் இருந்தால் ஒரு பரதனுக்கு இணையாகுமா என்று சொல்வார்கள். இல்லை இல்லை, பரதனை வைத்துதான் ராமனே, ராமனுடைய புகழுக்கு காரணமே பரதன் தான். 14 ஆண்டுகள் அந்த பாதகி அந்த பட்டாபிஷேகத்தை பண்ணி அந்த நந்தி கிராமத்தில் உட்கார்ந்து இது பண்ணாங்கன்னா அதுதான் சிறப்பு. அதாவது உண்மையிலேயே அந்த கொள்கைகளே உங்களுடைய பிடிப்பு எனக்கு ரொம்ப டச் பண்ணிடுச்சு. ஆக உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொரு ஞாயிறுனா நீங்கள் வேற எங்கேயும் போகக்கூடாது, இன்னைக்கு கல்யாண மாலை முன்னால. இப்போ காமதேனுடைய மேட்ரிமோனி அதாவது திருமண தகவல் நிகழ்ந்து வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சு, இதுல பல உட்பிரிவு இருக்கு. செங்குந்த முதலியார், சைவ முதலியார், அதுக்கப்புறம் அதுலேயே இந்த வீரவனூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேற பேரில் வரும். இந்த கோட்டார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சில பிரிவுகள் வரும். சைவ முதலி என்று சொல்லக்கூடியவங்க அந்த கறி சாப்பிடக்கூடியது, இதை நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படிம்பாங்க. மனம் இறைந்தால், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. உணவை உணர்வில் கட்டுப்படுத்தியிருந்தான், நாம் நமக்குள்ளே அந்த சொந்தத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இங்கிருந்து வேற சமுதாயம் என்ன? சமுதாயம் என்பதே ஒரு பிரிவு. பிரிவு என்பது என்ன? நமக்கு பிடித்த கலாச்சாரத்தை ஏற்று நடத்துவது. அதுலதான் அதுலந்த மதம் வருது. மதம் மதமாகிய பேய் பிடியாது இருக்க வேண்டும்ங்கிற அந்த மதம்ங்கிறதே பல இயக்கங்களுடைய மதம். யானைக்கு பிடிச்சா மதம், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும்ங்கிறாங்க. இருந்தாலும் அந்தந்த சமுதாயத்திற்குள்ள எடுத்தாதான் அது அழகு. ஏன்னா நம்ம என்ன கட்டுக்கள்னு சொல்லுவோம், அது இதெல்லாம் எல்லாம் அதுல சேர்ந்து வரும். அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய காமதேனு மேட்ரிமோனி அவர்களை பாராட்டுவதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இது பல்லாண்டு பல்லாண்டு என்று சொல்வார்களே, வாரணம் ஆயிரம் சூழ வரம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்கிற பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டே தோழினான் என்று ஆண்டார் கனவு கண்டதாக கனவு. அந்த கனவு ஒவ்வொரு வீட்டிலும் கனவாக மாற வேண்டும். ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிப்புத்தூர்கோன் கோதை சொன்ன தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயும் நன் மக்களை பெற்று மகிழ்வரே என்ற அந்த நாச்சியார் திருமுடியில் உள்ள ஆண்டாருடைய பாசனத்துடன் என்னுடைய சிறு உரையை முடித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கடந்த மார்ச் மாதம் பாளையங்கோட்டை மாநகரின் மையப்பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்ட காமதேனு மேட்ரிமோனியல் நிறுவனம் இன்றைக்கு 10 மாதங்களிலேயே இன்றைக்கு தமிழகம் எங்கும் வரன்கள் குவிகின்ற அளவு அபாரமான வளர்ச்சியை பெற்றிருக்கின்றது. இந்த காமதேனு நிறுவனத்தில் அனைத்து சமுதாயத்தினருக்கும் அனைத்து மதத்தினருக்குமான வரன்களை இங்கே பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். அது பதிவு செய்த வரன்களை பதிவு செய்வதோடு நாங்கள் அனைத்து சமுதாயத்தினருக்கும் மரம் தேடும் நிகழ்வுகளையும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலேயே முதலாக சைவ வேளாளர் சமுதாயத்திற்கு முதலில் ஒரு நிகழ்வும், இரண்டாவதாக யாதவ சமுதாயத்திற்கு வரன் தேடும் ஒரு நிகழ்வும், மூன்றாவதாக கடந்த வாரம் விஸ்வகர்ம சமுதாயத்திற்கான வரன் தேடும் நிகழ்வும், இன்றைக்கு முதலியார் சமுதாயத்திற்கான வரன் தேடும் நிகழ்வும் நடத்த இருக்கின்றோம். இன்றைக்கு பதிவு செய்தவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அனைத்து சமுதாயத்திலிருந்தும் அருமையான முறையில் எங்களுடைய நிறுவனத்திற்கு தகுந்த ஒரு மரியாதை கொடுத்து அவர்கள் பதிவு செய்து வரன் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். யாதவ சமுதாயத்திலே அதிகபட்சமாக கிட்டத்தட்ட ஒரு 300 வரன்கள் பதிவு செய்து ஒரு 20-25 வரன்கள் இன்றைக்கு திருமணத்தை எட்டக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் கடந்த வாரம் எங்களுக்கு அலைபேசி மூலமாக சொல்லும்போது பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவை தந்த ஒரு சமுதாயம், நாவலர் நெடுஞ்செழியனை தந்த ஒரு சமுதாயம், பேராசிரியர் அன்பழகனை தந்த ஒரு சமுதாயம், முதலியார் சமுதாயம். அறிஞர் அண்ணாவை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவர் கன்னிமாறா நூலகத்தில் அவர் கரங்கள் படாத புத்தகங்களே இல்லை என்று சொல்லலாம். திராவிட காங்கிரஸ் பேரிக்க சொத்துக்களை இழந்து சுதந்திரத்தை பெற்றுத்தந்த காங்கிரஸ் பேரியக்கத்தை தமிழகத்தை விட்டு வெளியேற்றி தன்னுடைய அபாரமான பேச்சு திறமையினால் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்தியவர் பேரறிஞர் அண்ணா. அந்த பேரறிஞர் அண்ணாவை தந்த சமுதாயம் அந்த முதலியார் சமுதாயம்.
ஆராயும். தீபிகாவுடைய உடன்பிறப்புகள் அத்தனை தொண்டர்களுடைய இதயத்தில் இடம்பெற்றிருக்கும் பேராசிரியர் அன்பழகன். அந்த பேராசிரியர் அன்பழகனை தந்த சமுதாயம் இந்த முதலியார் சமுதாயம். அதே போல நடமாடும் பல்லவம் என்று சொல்லக்கூடிய நாவலர் நெடுஞ்செழியனை பெற்றுத்தந்த சமுதாயம் இந்த முதலியார் சமுதாயம். அது மட்டும் இல்லாமல் பம்பாயில் இருக்கின்ற அனைத்து தமிழர்களுக்கும் ஆபத்து காலத்தில் உதவுகின்ற ஒரு பெருமையான ஒரு பெருந்திரளான தமிழர்களுக்கு அரணாக இருந்த வரதராஜ முதலியார் என்று சொல்லக்கூடிய அந்த பம்பாயினுடைய தமிழர்களுக்கு விடுவெளியாக இருந்த வரதராஜ முதலியாரை தந்த சமுதாயம் இந்த முதலியார் சமுதாயம். அந்த முதலியார் சமுதாயத்திற்கு இன்றைக்கு ஒரு வரன் பார்க்கும் நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பெரும்பான்மையான செங்குந்த மக்கள் முதலியார் முகையின மக்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான வரன் பார்க்கும் நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற இருக்கின்றது, நடந்து கொண்டிருக்கின்றது. அதிலே அவர்கள் வரன் பார்க்கும் நிகழ்ச்சியிலே அவர்கள் பங்கேற்று அவருடைய குடும்பத்திலே உள்ள அந்த மணமக்கள் நீடூழி வாழ்வதற்கு அவர்கள் இந்த எங்களுடைய கேமதேனு வேற்றுமுதல் மூலம் தங்களுடைய திருமண பந்தத்தை இணைத்துக் கொண்டு அவர்கள் வளர்வதற்கு அவர்கள் நீடூழி வாழ எங்கள் நிறுவனத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்துகிருஷ்ணன், காமதேனு நிறுவனத்துடைய ஒருங்கிணைப்பாளர். வணக்கம். காமதேனு மேட்ரிமோனி பாளையம் கோட்டையில் ராமர் கோயில் அருகில் கடந்த 10 மாதங்களாக செயல்பட்டு வருகிறது. இங்கு அனைத்து சமுதாயத்தினருக்கும் அனைத்து மதத்தினருக்கும் இலவசமாக வரன்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. கடந்த 3 வாரங்களாக யாதவர், பிள்ளை, விஸ்வகர்மா சமுதாயத்தினருக்கான வரன் தேடும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல வரன்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டன. இன்று முதலியார் சமுதாயத்தினருக்கான வரன் தேடும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இணையதளத்தில் பதிவு செய்ய எங்கள் முகவரி www.kamadhenumatrimony.com. பதிவு செய்வீர், பலன் பெறுவீர். மனம் போல் வரணமைய வாழ்த்துக்கள்.